हलो फ्रेंड्स वेलकम टू ईरोडु उमा किचन कुमूं वाग वलमुन इनकी नम्बर उमा किचन पाकपो पर्प सापा एप्लीलान पाकल वांग फ्रेंड्स वीडियो को फ्रेंड्स नम्ब इनकी परुप सापा से रोम टेस्टा से रोम ईसी इनक्रीडियंट रोम कमी रोम टेस्टा कुछ नम्बर लंच नम्ब वीटलोद इतमी से सूडा साप रोम टेस्टा सर इप्लीलान पाकल फ्रेंड्स पारें नान कप अल्व के नान अरस एचर अब अर कपुक कवर पर्पकल इत रे स्पून अल्वक पासीपरपल पासीपरप रोम टेस्टा फ्रेंड्स अस्टे रोम ना अद्क नम्ब पासीपरपल नहींकल इलाटी ना वो आड पड़े रोम टेस्टा उड़म्क रोम नरे वो ना नम्बर वाश् पड़ी एल फ्रेंड्स पारें नम्बर परप अरस ना वाश् पड़ी एचर वो मत से टम्लर अरसि और टम्लर अरप और अर अर कप अब पासीपरप रे स्पून पटर नम्बर देव पासीपरपक इलाटी वाणा ओं कप अल्वक नम्बर एत ती ऊतान पाक अंजु कप नम्बर फ्रेंड्स नम्बर वो इतनी वो टम्लर दाँटर अद्क मूँ टम्लर एक्स्ट्रा ऊतीटे तिरपी और रे टम्लर एक्स्ट्रा ऊतना अब कुछ कुलेज मे वो कुछ नल्बर नम्बर एपी वाणा इनमें नम्बर ना कुलेज मे वर्णों इन कप आड पड़ा अरसि वो कुछ पलय अरसन कुछ ना विध विधा उद्रियाट वो आना ना वो रे टम्लर सेतें वो उदरी मादि वरना अदा पिड़ों ना अदार से ना कुछ परप सापा नहीं इन एक्स्ट्रा और कप अल्व ते आड पड़ी के ना एं कप अल्व अरसि परप अलक्रमो अल्व ते अलग ना वो अंजु टम्लर ऊतर इत अब और 15 मिनट्स ऊरटो इतना और 15 मिनट्स ऊरटो फ्रेंड्स पारें नम 15 मिनट्स आ अरसि ना ऊरी अरसि परप ऊरी सर नम्बर इप्ली ताड़ पाक फ्रेंड्स स्टव ऑन पड़ी कुकर वाची आयिल वो ओं स्पून अल्वक नम्बर इटकल कुछ आयिल सूडा और स्पून अल्वक नटरल फ्रेंड्स पांग आयिल ना सूडा ना उच्च इंब कड़ और कल स्पून अल्वक होटकल पर कड़ वो नी से ना टेस्टा अदा नूत्र उम्मीदा नूतिकल टेस्ट पिटकलना नम्बर आयिले ऊती से फ्रेंड्स कड़गु पुरी वंगायते पोड़िया नरिक्की वेच्चिरुक्कें और अर मिळगाय पोट्टिरुक्कें पोट्टरलाम पोट्टा अब ना वदक्कि विट्टरलाम कुछ वदंगट्टुम कुछ वदंगट्टुम वदंगिच्चु इप्पो नम्ब करुवेप्पिले तले कोत्तमल्लि पोट्टुक्कलाम इत्तु नल्ला वदक्कि विट्टरलाम नल्ला नम्ब इंद नेय् ऊत्तुनदुक्कु नल्ला मनम् वरुदु
நல்லா பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளியை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். நான் இந்த 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து இந்த இதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் அதுக்கு எந்த அளவு கொஞ்சம் அதிக அளவு எல்லாம் போட்டுக்கணும், இதுதான் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் அப்படியே வதங்கி வரட்டும். பாருங்க இந்தளவு நல்லா வதங்கிடுச்சு, அப்படியே ஒரு கலர் கலர் விட்டுடலாம். இந்த அளவு போதும், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இது 1 ஸ்பூன் அளவு நான் சாம்பார் பொடி போடுறேன். இது வந்து வீட்டில் சாம்பார் பொடி தான், நீங்கள் வந்து கடையில் வாங்கினாலும் சரி கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு சாப்பாட்டுக்கு. நாங்கள் நல்லா அப்படியே கிளறி விட்டுடலாம், கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். காரம் உங்களுக்கு இதை விட கம்மியாக வேணாலும் நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு, இந்த அளவு வதக்கிட்டோம். சரி இப்போ நம்ம ஊற வச்ச அந்த அரிசி நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா போட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு சாப்பாடு, இப்படி செஞ்சு பாருங்கள், குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி இதை அப்படியே கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும், வந்தோடனே நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம், ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சரி அப்படியே வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, 3 விசில் விட்டு இறக்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்லா இப்படி கலரி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பருப்பு சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வத்தலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஊறுகாயும் இதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து எக்கு, இது உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணி வச்சா அது சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து எக்கு தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள் சூப்பராக பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸி செய்கிறதும். சூப்பராக பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக பருப்பு சாப்பாடு செஞ்சுட்டோம். இந்த சாப்பாடு ரொம்ப ஈஸி, நம்ம ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். எவ்வளோ சீக்கிரம் செஞ்சுட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.